பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். என் பேர் எம் உதயகுமார். சொந்தூர் வந்து அராவக்குறிச்சி கரூர் டிஸ்ட்ரிக்ட். சில விஷயம் மட்டும் சொல்லி முடித்தார். நான் எப்படின்னா புது உலகத்தில் இப்போ தான் நம்ம பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண, அது உண்மையான சத்தியமான வாக்குது. நம்ம முடிச்சு யோகா முடிச்சு லாஸ்ட் வந்துருக்கும் போது என்னமோ நான் இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி ஒரு ஃபீலு, நல்ல அனுபவம். ஆனால் நீங்கள் இதுலேருந்து என்ன பயன்படுதுன்னா, அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாரோ உபயோக பண்ணி கற்றுக்கணும். அப்புறம் சஞ்சீவ் மூலிகை வயிறுதைக்கு என் பேக்கல் இருக்கும், அண்ணன் அது வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமான வாக்கு. சஞ்சீவி மூலிகை காலையில் வயிறுதை மூலிகை மதி நைட்டு நான் சாப்பிட்டு சாப்பிட்றது. ஆனால் உண்மையாலும் நல்லாயிருக்கு, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்காண்ட சொல்கிறங்காடி இல்லை, ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணாலும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் கிளாஸ் நல்லா அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னமும் நம்ம இந்த இறையாற்றல் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் நல்லபடியாக முடியும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஒவ்வொன்றாக தானாக மாறிவிடும். ஆனால் அந்த பிரச்சனை மாறுறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். பிரச்சனை வந்து சொல்யூஷனாக மாறுறதுக்கு நமக்கு பொறுமை என்பது அவசியமாக தேவைப்படும். கிளியர்? பிரச்சனை உங்களுக்கு பல ரூபத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் சொல்லலை, திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களது வாழ்க்கை முழுதுமாக மாறிவிடும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் நான் யாராவது மந்திரவாதிக்கிட்ட போகிறேன், இல்லை யாராவது மாந்திரிகம் பண்ணுறவர்கிட்ட போகிறேன், இல்லாட்டினா எனக்கு வேறு ஏதாவது மேஜிக் பண்ணுறவர்கிட்ட போகிறேன்னு போனீங்கன்னா, அப்போதைக்கு முதல்ல அப்படிப்பட்ட ஆளுங்க கம்ப்ளீட்டாக சரி பண்ணுவாங்களான்றது தெரியாது. அப்படியே ஏதாவது டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கறது 1000 ஒருத்தங்க ரெண்டு பேர் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷனுமே அவங்களுக்கே நல்லா தெரியும், அது நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நமது மனதில் தூய்மை இல்லை. இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இறைவன் பெயரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்து கொண்டே வரும்போது, வாயில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசில் நீங்கள் நினச்சிங்கனாவே இந்த சூழ்நிலைக்கு காரணம் இறைவன் தான், இது நடக்குதுன்னா இதுக்கு காரணம் இறைவன் தான், இறைவன் தான் இதை பண்ண சொல்கிறாரு, இறைவன் தான் இதை செய்ய சொல்கிறாரு, இறைவன் 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 என்று சொல்லும்போது உங்களது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இங்கே என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துலேயும் நமக்கு இருக்கக்கூடிய அவசரத்துலேயும் இறைவனை மறந்து விட்டோம். இறைவனை மறந்து விட்ட காரணத்தினால் எப்பயாவது நம்ம காலையில் சாமி கும்பிட்றதுக்கு விளக்கேற்றும் போது ஒரு டைம் நினைக்கிறது, அப்புறம் எப்பயாவது ப்ராப்ளம் வரமா இறைவா உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் இறைவனை நினச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை சரியாகாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் மொத்த ப்ராப்ளமுக்கும் உண்டான அந்த சொல்யூஷன் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஆள் இறைவன் மட்டும்தான் வைத்துள்ளான். அதை எப்போ இறைவன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, இறைவன் கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் பேரை அடிக்கடி சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த பக்குவம் புரியும், அந்த பக்குவம் வரும், அதற்குண்டான விஷயம் தானாகவே புரியும், யாரும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு டவுட் வரும், இருக்குதானே? இந்த கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும், தோணுதா தோணலையா? கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆனால் சத்தியமாக சம்பந்தம் உண்டு. எப்படின்னா, எனக்கு ஒரு அறிவு இருக்குது,
நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களோட மூளையோட பொட்டென்ஷியல் அப்படின்றது முழுசுமாக ஆக்டிவேட் ஆகாது. நம்ம மூளையோட பார்ட் மொத்தத்தையும் முழுசாக பயன்படுத்திட்டோமா, 100% நம்ம பயன்படுத்திட்டோமா நம்ம மூளையை அன்லாக் பண்ணிட்டீங்களா நீங்கள்? அது எப்போ வந்து முழுசாக அன்லாக் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இறைவன் பேரை சொல்ல சொல்ல தான் அன்லாக் ஆகும். அந்த சீக்ரெட்டே அப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு பல வருஷமாக விற்க முடியாத வீடு விற்றுருக்கு, பல வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துருச்சு, பிஸ்னஸே இல்லாதவங்க டாப் லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, துபாயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப கம்மி, ஏதோ எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். ஏகப்பட்ட நல்லது நடந்துருச்சு ஒருத்தங்களுக்கு, ஏகப்பட்ட நல்லது நடந்துருச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நமக்குண்டான சொல்யூஷன் நமக்குள்ளேயே இருக்குது. இந்த பூட்டை திறக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான சாவி இறைவன், அவ்வளோதான். அந்த இறைவனுக்கு நீங்கள் நபிகள் நாயகம்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்க, விஷ்ணுன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச குரு யாராவது பேர் வச்சுக்கோங்க. அவங்க அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் இந்த பேரை சொல்லி கூப்பிட்டாதான் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்க்கல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உன்னை மீறி இருக்கக்கூடிய சக்திக்கு நீ முக்கியத்துவம் கொடு, அப்போ தான் உனக்கு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுவேன்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. கிளியர்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். நீங்கள் இன்றைக்கே சரியாயிரும்னு நினச்சிங்கன்னா, நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி முடிகிற விஷயம் இது கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில், நீங்கள் இருக்கக்கூடிய படபடப்பில், நீங்கள் இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டியில், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகத்தில் இறைவனை மறந்தது தான் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். நான் இறைவனை நினச்சிட்டு தானே பாருக்கேன், அது எப்படிப்பா அப்பப்போ நினைக்கிறேனே. எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நினைக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும். எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் இறைவனை நினைக்கக்கூடிய பக்குவம் வரணும், எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும். சொல்கிறதுல புரியுதா? எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கக்கூடிய பக்குவம் வரணும். நம்ம வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு, அதில் இருக்க நல்லதை பார்க்க முடியுமா உங்களால்? சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த சுச்சுவேஷன் போகும்போது வலிக்கும். அந்த சுச்சுவேஷன்லேயும் அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது, குடும்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்க முடியுமா? பொண்டாட்டி கத்துவாங்க, புருஷன் கத்துவார், இன்னும் இப்படி ஆகிடுச்சு, கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி ஆகிடுச்சு, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, எல்லாம் சொல்லுவாங்க. அப்பையும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்க முடியுமா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்கள் பிரச்சனை மாறாது, புரிந்து கொள்ளுங்கள். பணம் வைத்திருப்பவர்களும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, இறைவன் என்று முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா வசதியும், செல்வம் இருந்து, செல்வாக்கு இருந்து பல பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் என்பதை அவர்கள் முழுதுமாக ஏற்றுக்கொள்ள, சும்மா வாய் பேச்சுக்கு வருது இறைவன் வருதே தவிர, உணர்வு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறைவன் என்று நம்பவில்லை. நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இறைவனை முன்னிறுத்த முன்னிறுத்த தான் இறைவனோட பவர் உங்களுக்கு கிடைக்கும், புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும்போது, இஸ்லாம் மதத்தில் பாருங்கள் இன்ஷா அல்லாம்பாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? அது எவ்வளோ டெக்னிக்காக நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்துட்டு போய் இதை ஃபாலோ பண்ணி அதனால கொண்டுட்டன்ட்டார் எல்லாத்தையும். எவனாவது இதை ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய பெரும் சாபத்துக்கு உள்ளாவீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்கள் எப்படின்னு. இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உன்னை போல் மிக சிறந்தவன் உலகத்திலே அவனு கிடையாது, நீ தான்டா உயர்ந்தவன்னா இப்போ நீ யாரை நினைப்பீங்க? நான் தான் பெரியவன் நினைப்பீங்க. நான் தான் பெரியவன் நினைக்கும் போது ஜீரோ வாட்ஸ் பல்பு தான் எரியும், குண்டு பல்பு தான் எரியும். ஏன், உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதானுங்க. இறைவனோட கெப்பாசிட்டி பெருசாக உங்கள் கெப்பாசிட்டி பெருசாங்க. அப்போ அவனோட கெப்பாசிட்டி வரணும்னா நீங்கள் யாரை கூப்பிடணும்? இந்த மகாபாரதத்தில் பாஞ்சாலி சேலையை பிடிச்சி இழுத்தப்போ கிருஷ்ணா வந்து காப்பாற்று, கிருஷ்ணா வந்து காப்பாற்று, கிருஷ்ணா வந்து காப்பாற்றுனா கடைசி வரைக்கும் வரவே இல்லையா. அப்புறம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போனக்கு இப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறான், ஏப்பா உனையத்தானப்பா நம்பி கூப்பிட்டேன், என்னப்பா இத்தனை டைம் கூப்பிட்டு வரல, ஏய் நல்லா யோசி முதல்ல யாரை கூப்பிட்ட நீ அப்படின்னு கேட்டாரான். ஆ முதல்ல தர்மரை கூப்பிட்டேன், அப்புறம் யாரை கூப்பிட்டேன், 2-3 பேரை கூப்பிட்டுட்டு கடைசியாக தானே நீ கூப்பிட்ட, அப்போ நம்பிக்கை என் மேலே வரல. நீ என்னை 100% நம்பிக்கை வச்சு நீ என்னையை கூப்பிட்டுருந்தேன்னா நான் வந்திருப்பேன். நீ என்னைய கூப்பிடாம எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தானே என்னைய கூப்பிட்ட. அப்படி இருந்து பாருங்க அவரோட பெருங்கருணை, சேலை இழுக்கு இழுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, மறைமுகமாக இருந்து உதவி பண்ணார், நேரெல்லாம் வரமாட்டார். ஏன்னா நீ தான் நம்பலையே, நான் எதுக்கு உனக்கு வரணுன்ற ஒரு கேள்வி. அப்பையும் கடைசியில் பாருங்கள்
சரி கடைசியாவது கூப்பிட்டேன்ல, அப்பயாவது வந்திருக்கலாம்ல. நீ கடைசியா எப்படி கூப்பிட்ட நல்லா யோசிச்சு பாரு. உன் பேரை சொல்லி தானே கூப்பிட்டேன். அந்த பில்லர், எந்த பில்லர்னு நான் தூணை பிடிச்சிக்கிட்டு தானே கூப்பிட்டேன். தூணை பிடிச்சி அந்த தூண் மேலே இருக்கக்கூடிய தைரியம், தூண் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நீ என் மேலே வைக்கலையே. என்னை பார்த்து கை உயர்த்தி நீ வந்து காப்பாத்துனா நான் வந்திருப்பேன். ஆனால் பில்லரை பிடிச்சிட்டு அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு என்னை பயந்துக்கிட்டே கூப்பிட்ற, எப்படி நான் வர்றதுன்னு சொல்லி கேட்டாரான். ஏதா புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையெல்லாம் கிடையாது. உண்மையான நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எப்படி தெரியுமா இருப்பீங்க? உங்கள் ஆட்டிடியூடே மாறிடும். இறைவன் மேலே 100% நம்பிக்கையெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் பேச்சு மாறும், உங்கள் ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறும், உங்கள் லுக்கு மாறும், ஆளே மாறிடுவீங்க நீங்கள். அது வேறு மாதிரி இருக்கும். அந்த அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் உங்களோட உங்களை ஆட்டிடியூடே அப்படி இருக்கும். அத்துமுறுத்தனத்தில் வர ஆட்டிடியூடு கிடையாது. எங்க இறைவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அந்த தைரியம் எப்படிங்க இருக்கும்? எங்க கவுன்சிலரை தெரியுது, எம்எல்ஏவை தெரியுதுனாவே உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது. எப்போ போலீஸ்காரங்க பிடிச்சாலும் ஃபோன் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி இறைவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அந்த தைரியம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்மெல்லாம் கூப்பிட்டு வருவானா? கண்டிப்பாக கூப்பிட்டா அடுத்த நொடியில் வருவார், அடுத்த வினாடியில் வருவார். ஆனால் உருக்கத்தோடு நீங்கள் கூப்பிட வேணும். இறைவன் அற்புதங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியலன்றதுக்காக இறைவன் அற்புதம் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? எத்தனை இடத்துல பண்ணுறாரு, எத்தனை ஏரியாவில் பண்ணுறாரு. இறைவனுக்கு மதம்லாம் கிடையாது. இறைவன் ஒருவன் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சு கூப்பிட்றோம். ஒருத்தருக்கு ரஜினியை பிடிக்கும், ஒருத்தருக்கு கமலஹாசனை பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜயை பிடிக்கும், ஒருத்தருக்கு அஜித்தை பிடிக்கும். ஆக மொத்தம் அவங்க எல்லாரோட நோக்கம் உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றது தான், என்டர்டெயின் பண்ணணுன்றது தான். அப்போ இறைவன் எப்படி எதிர்பார்க்கிறான் என்றால், நீங்கள் எப்படி கூப்பிடுகிறீர்கள் என்று தான் அவன் எதிர்பார்க்கிறான். எவ்வளவு அன்பாக கூப்பிடுகிறீர்கள், எவ்வளவு உரிமையாக கூப்பிடுகிறீர்கள். நீங்கள் கெட்ட வார்த்தையில் கூட கூப்பிடுங்க, ஆனால் உரிமையோடு கூப்பிடுங்கன்றார் அவர். என்னை கெட்ட வார்த்தையில் சொல்லி கூப்பிட்டானேன்னு அவரை வந்து கோவப்படுறதெல்லாம் கிடையாது இறைவன். அப்படிலாம் பார்த்தா நீங்கள் திட்டின திட்டுக்கு இன்னும் உங்களுக்கு கைகால் எப்பயோ விளங்காமல் போயிருக்கணும். எஸ் ஆர்னோ, நீங்கள் பேசின பேச்சுக்கு, நீங்கள் அவரை திட்டின திட்டுக்கு உனக்கெல்லாம் கண் இருக்கா, அறிவு இருக்கா? விளங்காமல் போனவனே, வீணாக போனவனே. நம்ம பேசின பேச்சுக்குனா நம்ம எப்படி ஆகிருக்கணும்? எப்படி எப்படியோ ஆகிருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா இருக்கும், சூப்பராக, சுகமாக இருக்கும். ஏன்? அவன் பெரும் கருணை கொண்டு, அவனுக்கு தெரியும் இது ஏதோ அறியாமையில் குழந்தை, ஏதோ இப்படி தான் குழந்தை. இப்போ நம்ம குழந்தை இப்படி தூக்கி, நீங்கள் பெற்ற குழந்தை இப்படி தூக்கி கொஞ்சிறீங்க, ஒரே மிதி கன்னத்தில் மிதிக்கிறான், தூக்கி குழந்தை கீழே போட்டுருவீங்களா? நீங்கள் தூக்கும்போது உங்கள் மேலே யூரின் போகிறான். சே, கேவலமாக இப்படிலாம் யூரின் போகலாம்? குழந்தையை தூக்கி போட்டுருவீங்களா? உங்களுக்கே இவ்வளோ கருணை. உங்கள் குழந்தைன்றதுனால இருக்குது. பக்கத்து வீட்டு குழந்தைனா கோவம் வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு, சொல்ல முடியாது. ஆனால் அவன் பாருங்கள், எல்லாம் என் குழந்தை தான்னு பார்க்குறான். அதனால் நீங்கள் செய்யும் அத்தனை சேட்டைகளையும் அவன் ஏற்றுக்கிறான். இன்னமும் பார்த்துட்ருக்கான் எந்த குழந்தை பக்குவம் அடையணும். இப்போ எல்லாருமே இறைவனோட குழந்தை தான் குருஜி. ஆனால் யார் இறைவனோட செல்ல குழந்தையாக மாறப்போகிறோன்றதா இப்போ கேம். இப்போ உங்களுக்கு பிறந்தது ஒரு 3 குழந்தை இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 3 குழந்தையில் உங்களுக்கு செல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்கும், சொன்ன மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் கேட்காது, அது வேற மேட்டர், அதை விட்டுருங்க. அப்போதைக்கு கேட்குமா கேட்காதா, நம்ம சொல்கிறபடி கேட்கும், நடக்கும். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு வரும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் செல்ல குழந்தை. எஸ் ஆர்னோ? இப்போ இறைவன் யாரை செல்ல குழந்தையாக சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைத்து நடப்பவனை செல்ல குழந்தையாக சூஸ் பண்ணுறான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான் இறைவன். ஏன் அப்படின்னா, அவன் வேலை பெரிய வேலை, தலைவலி பிடிச்ச வேலைன்னு இறைவனுக்கே தெரியும். நம்ம குடும்பத்தை பார்க்குறக்கே டைம் சரியாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்த மத்தியில் நம்ம குடும்பம் ரெண்டாவது தான். நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிறத கொடுக்கறத கொடுப்போம், அதுபோக இன்னொரு குடும்பமும் கஷ்டப்படுது. பணம் காசு மட்டும் இல்லை, அன்பை கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, இந்த தன்மையில் யார் இருக்காங்களோ அவன் இறைவனின் செல்லப்பிள்ளையாக மாறுகிறான்.